சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் இரவில் மெழுகுவர்த்தி டார்ச் லைட் வெளிச்சத்தில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வசூரியனிடம் கேட்கலாம். செல்வசூரியன், கள நிலவரம் என்ன பதிவு செய்யும்? தொடர்ச்சியாக கடந்த 28ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த இடைநிலை பதிவமைப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் தற்போது டிபிஐ வளாகத்தில் 2000 பேர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களது ஒற்றை கோரிக்கையாக இருப்பது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி கடந்த 28ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு மேலாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக முதற்கட்டமாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் சார்பில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, அதுவும் தோல்வியில் முடிந்தது. அதுக்கு பின்னராக கூட தலைமைச் செயலகத்தில் முதன்மைச் செயலாளர் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது, அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. அதே போல இன்றைய தினம் மதியம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது, அதிலும் தோல்வியே தொடர்கிறது. இப்படி பார்த்தோம் என்றால் இவர்களது கோரிக்கை என்பது ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. 1/6/2009 முன்னராக பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியமும், 1/6/2009 பின்னராக சேர்ந்தவர்களுக்கு அதைவிட குறைந்த ஊதியம் என்பது வழங்கப்படுவதன் காரணமாக சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்படவில்லை என்பது இவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இவர்கள் கூட பணிபுரியும் பலருக்கு இவர்களோட ஊதியம் என்பது பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. இவர்கள் கடைநிலை ஊழியர்களின் சம்பளத்தை மட்டுமே பெற்று பணியை செய்வதாக ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டை நீக்குவதற்காக சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனையொட்டி இன்று காந்தி ஜெயந்தி தினம் என்பது கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூழல்ல, அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல, அதனையொட்டி இவர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி இன்று அந்த 8 மணி வாக்கில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மோனிஷா செல்வசூரியன் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.